மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்கும் பாடம் தமிழ். தமிழ் பாடத்தின் தலைப்பு காலங்கள். மாணவர்களே, காலங்களை ஐந்து வகைகளாக பிரிக்கின்றன. அவை வசந்த காலம், கோடைக்காலம், குளிர்காலம், இலையுதிர்காலம், மழைக்காலம் என்று ஐந்து வகைகளாக பிரிக்கின்றன. அவைகள் என்னவென்று விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், குளிர்காலம். குளிர்காலம் குளிர்காலம் அப்படின்னா எப்படி பார்க்கும்? குளிராக இருக்கும். எப்படி இருக்கும்? குளிராக இருக்கும். அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? குளிர்காலத்தில் பருவங்களில் குளிர் அதிகமாக இருக்கும். அதே சமயம் எப்படி இருக்கும்? குளிர்காலத்தில் தினமும் காலையில் மூடு பனி அடர்த்தியாக சூரியனை மறைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூடு பனி வந்து சூரியன் என்ன பண்ணிடுமா? மறைச்சிரும். அப்போ சூரியனோட வெளிச்சம் வந்து நமக்கு வராது. அந்த சமயத்தில் நமக்கு ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நம்ம என்னென்ன சொல்கிறோம்? குளிர்காலம். அடுத்து பார்த்திங்கன்னா வசந்த காலம். வசந்த காலம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, மழையெல்லாம் நல்லா பேஞ்சு செடியெல்லாம் நல்லா பச்சை பசின்னு வளர்ந்து பூக்கள்லாம் அழகாக பூத்திருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம வசந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வசந்த காலத்தில் பல்வேறு பூக்கள் பூத்து பசுமை மற்றும் அழகாக சூழப்பட்டிருக்கும். பூக்கெலாம் பூவெல்லாம் பூத்திருந்தாவே பார்க்க அழகாக பசுமையாக இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம வசந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கோடைக்காலம். கோடைக்காலம் அப்படின்னா எப்படி இருக்கும்? வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். வெயில் அதிகமாக இருந்தானே சொல்லுவான், எப்பா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம்னா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கோடைக்காலம் அப்படின்னு சொல்கிறோம். கோடைக்காலம் என்பது ஆண்டினுடைய வெப்பமான ஒரு பருவமாகும். வெப்பமான ஒரு பருவத்தை தான் நம்ம என்ன அந்த பருவத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கோடைக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நாள் வந்து நீளம் அதிகம் இருக்கும். அப்போனா ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்போ வந்து இரவு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை தான் நாளின் நீளம் அதிகரிக்கும் போது கோடைக்காலத்தின் வெப்பநிலை அதன் உச்ச நிலையை அடைகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி டைம் என்ன பண்ணுவோம், இரவு வந்து ரொம்ப கம்மியாக வந்துடும், அப்போ அந்த நாளோட நீளம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கோடைக்காலத்தில் என்ன பண்ணுவோம், தண்ணி கிடைக்காது இல்லையா, தண்ணி வந்து ரொம்ப பிரச்சனையாக போயிடும் இல்லையா. அப்போ கிணறு குளம்லாம் வறண்டு போய் இருக்கும். வெயில் தான், வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நீரானது என்ன பண்ணுறோம், அந்த கிணத்துலையாக இருந்தாலும் சரி குளத்துலையாக இருந்தாலும் போகிற நீரெல்லாம் வற்றிடும், வற்றி போயிடுமா. அந்த சமயத்தில் நீருக்கு வந்து ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டுரும். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கோடைக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். அடுத்ததாக இலையுதிர்காலம். இலையுதிர்காலம் நம்ம பார்த்துருப்போம், ஸ்கூல்லேயே போய் பார்த்துருப்போம். பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக அந்த நமக்கு கோடை விடுமுறை விடுவாங்களே, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாளில் என்ன ஆயிரும், இலையெல்லாம் கொட்டிடும். மரத்துலேருந்து கொட்டி பார்த்திங்கன்னா மரம் பார்த்திங்கன்னா வெறும் மரமாக தான் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி வெறும் மரமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இலையெல்லாம் மரத்துலேருந்து எப்படி நமக்கு இலையெல்லாம் எப்படி கொட்டுது அப்படின்னாங்க, மரத்தின் இலைகள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இலையெல்லாம் மரத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன கலரில் இருக்கும், பச்சை கலரில் தான் இருக்கும். அது அப்படியே மஞ்சளாக மாறிடும், ஆரஞ்சாக மாறி அப்படியே பழுத்து போய் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பழுத்து போய் என்னவாயிரும், சிவப்பு நிறமாக மாறி கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. இதை தான் நம்ம இலையுதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மழைக்காலம். மழைக்காலம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒன்று தான் இல்லையா. மழை பெஞ்சால் நம்ம எல்லாம் ஜாலியாக இருப்போம் இல்லையா. மழைக்காலம் வந்துருச்சு, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி மழைக்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து எல்லாருக்குமே பிடித்த ஒன்று. மழைக்காலம் அனைவருக்கும் பிடித்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மழைக்காலத்தில் எப்படி இருக்குமா, மழை காலத்தில் கிணறு குளம் ஏரி எல்லாம் எப்படி இருக்குமா, நிறைஞ்சு இருக்கும் இல்லையா. எங்கே மழை பெஞ்சிப்பா எங்கள் இடத்துல நீர் வந்து நிறைஞ்சிருச்சு, ஏரியெலாம் நிறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கள, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மழை காலத்தில் கிணறுகள் குளங்கள்லாம் நிரம்பி இருக்கும், அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம மழைக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மாணவர்களே, உங்களுடைய தமிழ் புத்தகத்தில் பக்க எண் 31 காலங்கள் கோடைக்காலம். கோடைக்காலம் அப்படின்றத பார்த்தோன்னே நம்பாங்க எப்படி இருக்கும், கோடைக்காலம்னா வெயில் அதிகமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க, நீரெல்லாம் வற்றி போயிடும், கிணறு குளத்துலலாம் நீர் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், கோடைக்காலம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து மழைக்காலம். மழைக்காலம் அப்படின்னா எப்படி இருக்கும், நல்லா மழையெல்லாம் பெஞ்சு கிணறு குளம்லாம்
நிறைஞ்சு போயிருக்கும், அந்த காலம் வந்து பசுமையாக இருக்கும், அதனால் எல்லாருக்கும் அது பிடித்தமான ஒன்று அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குளிர்காலம். இப்போ குளிர்காலம் தானேப்பா, நம்ம இப்படி காலையில் எழுந்துச்சிட்டு குளிருது அப்படி சொல்லிட்டு ஸ்வெட்ரு தலையில் குல்லா இந்த மாதிரிலாம் போட்டு தானே இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம். இந்த காலத்தை தான் என்ன சொல்லி சொல்கிறோம், குளிர்காலம் அப்படி சொல்லி சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்குறது இலையுதிர் காலம். இலையுதிர் காலம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, மரத்தில் உள்ள அந்த இலையெல்லாம் என்ன ஆயிரும், அப்படியே பச்சையாக இருக்கிற இலையெல்லாம் அப்படியே லைட்டாக காஞ்சி மஞ்சள் நிறமாக ஆரஞ்சு நிறமாக மாறி என்ன பண்ணும், எல்லாமே கீழே கொட்டி வெறும் மரம் அதனுடைய கிளைகள் மட்டும்தான் மரத்தில் இருக்கும். அதுதான் இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்கிறோம். வசந்த காலம் அப்படின்னா மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும், பச்சை பசியாக இருக்கும், அப்படி போகிற வழியில் வெளி உரத்தெல்லாம் பூக்கள்லாம் பூத்து அழகாக இருக்கும். அதுதான் இப்போ என்ன சொல்லி சொல்கிறோம், வசந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ காலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா மாணவர்களே? வெரி குட், மிக்க நன்றி மாணவர்களே.